சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் சுகாதார அமைச்சர் விஜயபாஸ்கர் வருகை தந்து கோவிட் 19 சிகிச்சைக்கான வசதிகளையும் நவீன கருவிகளையும் மற்றும் உருவாக்கப்பட்ட பல மருத்துவ கலை சிற்பங்களையும் ஆய்வு செய்தார். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்றைக்கு மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே தொடங்கி வைத்த நம்முடைய அரசு ஓமாந்தூரார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நானும் தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் எம்டி உமான் டாக்டர் உமானாத் ஐஏஎஸ் அவர்கள், டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன், டீன் எல்லாம் இன்றைக்கு ஒரு புதிய சேவையை நம்ம இங்கே ஓமாந்தூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்றைக்கு பொதுமக்களுக்காக நம்ம டெடிக்கேட் பண்ணிக்கிறோம். நம்முடைய நாட்டிலேயே முதன் முதலையாக எக்ஸ்க்ளூசிவ் ஹாஸ்பிட்டல் ஃபார் கோவிட், இந்த கோவிட் கொரோனாவுக்காக ஒரு பிரத்யேக சிகிச்சை மையமாக மாண்புமிகு முதலமைச்சர் வந்து இதை அர்ப்பணித்தாங்க. கோவிட்காக மட்டுமே நம்ம வந்து 9 சிடி ஸ்கேன் புதுசாக கொடுத்துக்கிறோம். ரொம்ப இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் கிடையாது, நாட்டிலேயே இந்தியாவிலேயே அதிகமான அரசு மருத்துவமனைகளில் அதிகமான சிடி ஸ்கேன், 113 சிடி ஸ்கேன்களை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. அந்தளவுக்கு நம்முடைய தமிழ்நாடு மெடிக்கலேஸ்வரி கார்பரேஷன் வார் ஃபுட்டிங்கில், போர்க்கால அடிப்படையில் அந்த பணிகளை மிக சிறப்பாக செஞ்சுக்கிறோம். இதே இந்த ஓமாந்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்றைக்கி வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவாக, அதாவது நீங்கள் இது வந்து ஒரு ஹைடெக் போஸ்ட் கோவிட் சென்டர்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஏற்கனவே இங்கே ஒரு 18,000+ நோயாளிகளை நம்ம ட்ரீட் பண்ணிக்கிறோம். இப்படி இந்த மாதிரி ஒரு 3 டைமென்ஷனில் வந்து நம்ம வந்து பேஷண்ட்டுக்கு கேர் கொடுக்கறதுனால தான் இந்த மருத்துவமனையில் பார்த்திங்கன்னா ரெக்கவரி ரேட் வந்து 90%, 90% ரெக்கவரி ரேட்டுன்றது. இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் இந்த 90% ரெக்கவரி ரேட் கிடையாது. ஸோ அந்தளவுக்கு எஃபெக்டிவாக டெடிக்கேட்டடாக வந்து இங்கே வந்து நம்ம செயல்படுறாங்க. கோரிக்கை வந்து நீங்கள் மாஸ்க் அணியணும், உங்களுக்காக மருத்துவர்கள் செவிலியர்கள் கவச உடை அணிகின்ற பொழுது நீங்கள் உங்களுக்காக மாஸ்க் மட்டும்தான் அணியணும்னு சொல்கிறோம். அதில் ரிலாக்ஸேஷன், ஒருவரை நேராக பார்த்த உடனே ஆர்வத்தில் வந்து மாஸ்க்கை கீழே இருக்கிறது, மாஸ்க்கை சரியாக போடாமல் இருக்கிறது, மூக்கு தெரிகிற மாதிரி மாஸ்க் போடுறது, வாய் தெரிகிற மாதிரி மாஸ்க் போடுறது, ஸ்டைலாக கழுத்துக்கு கீழே மாஸ்க்கை வந்து போட்டுக்கிறது, இல்லை மாஸ்க்கை வந்து பாக்கெட்டில் வச்சுக்கிறதுன்றான விஷயங்களை தயவு செய்து தவிர்க்கணும்னு தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். அதை தான் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துவோம். வித்தவுட் பப்ளிக் கோஆப்ரேஷன், வித்தவுட் பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் ஒரு மிகப்பெரிய உலகளாவிய சவாலை எதிர்கொள்வது கடினமான விஷயம். களத்தில் போய் நம்ம வந்து பணிபுரிஞ்சிட்ருக்கிறோம், மருத்துவர்கள் கண் துஞ்சாது பணியாற்றுறாங்க. ஆக இந்த கருத்தை உணர்ந்து பொதுமக்கள் இன்னும் ஒத்துழைப்பு கொடுத்தா நம்ம 100% இந்த நோய் தொற்றில் வந்து இந்த சவாலை நம்ம எதிர்கொள்ள முடியுன்றதை வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். மேலும் இது போல பல செய்திகளை பற்றி தெரிந்து கொள்ள ப்ளூம்பர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.